மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். எதிர்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கமாக உள்ளாட்சி தேர்தலிலே தன்னுடைய கட்சி அடைந்த படுதோல்வியை மறைப்பதற்காக அந்த கட்சி இன்றைக்கு நிராதரவாக இங்கே விடப்பட்டு போன நிலையில் தன்னுடைய அங்கலாய்ப்புகளை இங்கே வந்து உங்களிடத்தில் பத்திரிகை பேட்டி என்கின்ற வகையிலே செய்தியாளரிடத்திலே கொட்டிவிட்டு போயிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலிலே ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற அந்த தேர்தலில் அதிமுகவை மக்கள் முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள் என்ற உண்மையை ஜீரணிக்க முடியாமல் கழகம் பெற்றிருக்கக்கூடிய மகத்தான வெற்றி, மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பான அங்கீகாரம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் புழுங்கி போய் இந்த வெற்றி இன்றைக்கு ஏதோ முறைகேடான வகையிலே பெற்ற வெற்றியை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு முனைந்து வலிந்து அவர் இங்கே பத்திரிகை பேட்டியினை அழித்துவிட்டு சென்றிருக்கிறார். இது வெற்றி கள்ள ஓட்டுகளாலே பெறப்பெற்ற வெற்றி என்று சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், வரலாற்றிலேயே முதன்முறையாக மிக அமைதியாக ஜனநாயக வரையில் எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரே நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் இந்த தேர்தல். அந்த தேர்தலை மிக நியாயமான முறையிலே நடத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதேபோல் அந்த தேர்தல் நியாயமான முறையில் மிக சரியான வகையில் ஜனநாயக பாதையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சட்டம் ஒழுங்கிற்கு ஒரு சிறு குறையோ பங்கமோ ஏற்பட்டுவிடாத வகையில் அந்த தேர்தல் மிக அமைதியான முறையில் நடந்து இன்றைக்கு கழகம் மாபெரும் வெற்றியை கழகமும் கூட்டணி கட்சியிலும் பெற்றிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த தேர்தலிலே பல்வேறு குண்டர்கள் ரவுடிகள் இவர்களெல்லாம் இறக்கி விடப்பட்டு கள்ள ஓட்டு போடுவதற்காக தயார் செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், அவர்கள் கட்சியிலே இருந்து தேர்தல் வேலைகளெல்லாம் பார்த்தவரில்தான் அவர் அவ்வாறு குறிப்பிடுகிறாரா? அவர் கட்சியை சார்ந்த ஒருவர், சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த ஒருவர், அமைச்சரவையினுடைய மூத்த அமைச்சரில் ஒருவராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் எந்த வகையிலே தேர்தல் காலத்தில் நடந்து கொண்டார்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடித்து அவர் கள்ள ஓட்டு போட வந்ததாக இவர் புகார் சொன்னதை அது உரிய அதிகார இடத்தில் சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவரே போய் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்லாமல் மனித உரிமைகளை முற்றிலுமாக மீறக்கூடிய வகையில் அந்த நபரினுடைய சட்டையை கழற்றி பின்பக்கமாக கையை கட்டி தெருவிலே தர தரவென்று இழுத்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் பேட்டியிலே கொல்லக்கூடியவர்களெல்லாம் அவருடைய சொந்த கட்சிக்காரர்களை, குறிப்பாக அவருடைய அமைச்சர்களே முன்னாள் அமைச்சராக இருந்தவரைத்தான் அவர் குறிப்பிடுகிறாரா என்கின்ற ஐயம் எனக்கு எழுகிறது. இன்னொன்றையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், இன்றைக்கு சட்டமன்றத்திலே கூட அவர்கள் அதை பற்றியான ஒரு பிரச்சனை எழுப்பி விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். உங்களிடத்திலும் சொல்லியிருக்கிறார், ஏதோ இந்த அரசு அவர்கள் மீது பொய் வழக்கு போடுகிறது என்று. இந்த அரசு யார் மீதும் பொய் வழக்கு போடவில்லை. உப்பை தின்றவர்கள் தண்ணியை குடித்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஆட்சி பொறுப்பிற்கு கழகம் வந்தால் தவறு செய்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்படுவார்கள் என்று. அந்த வகையில் தான் இன்றைக்கு சட்டத்தினுடைய ஆட்சியினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடுகளிலே ரைடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிரிப்டோ கரன்சி என்று ஒன்று இருக்கிறது என்று சாதாரண மக்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு வீட்டிலே நடந்த ரைடின் மூலமாகத்தான் வெளிவந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, வேறுமணியை நம்பாமல் கிரிப்டோ கரன்சி வரை போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு பொதுமக்களிடத்தில் அம்பலப்பட்டிருப்பதை அவர் பொய் வழக்கு போடுகிறார் என்று சொல்கிறார்கள். ஜெயக்குமார் அவர்களை கைது செய்யப்பட்ட போது போலீஸ் எந்த அளவிற்கு ஒரு மனித உரிமையை நிலைநடத்தக்கூடிய வகையில் எவ்வளவு ஒரு மரியாதையாக அவரை கைது செய்தார்கள். ஆனால் இதே அதிமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் நள்ளிரவில் எந்த அளவில் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார் என்பதெல்லாம் யாராலும் மறந்துவிட முடியாத ஒன்று. இன்னொன்றையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நீட் தேர்வில் அதிமுக அரசை செய்தது தான் திமுக அரசு செய்ததாக சொல்லியிருக்கிறார். அதிமுக அரசு என்ன செஞ்சிச்சு? நீட் தேர்வில் அது திரும்பி குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தராமல் திரும்பி வந்ததையே மறைத்து விட்டு சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் தான் அது வெளிவந்தது. இன்னும் ஏதோ அது குடியரசுத் தலைவருடைய பரிசீலனையில் இருப்பதாகவே சட்டமன்றத்தில் ஒரு நாடகத்தை அன்றைக்கு ஆடினார்கள். அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை
மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் வைத்து நிறைவேற்றி அனுப்புவதற்கு கூட பக்கோ வகையோ இல்லாமல் அன்றைக்கு முதுகெலும்பு இல்லாத அதிமுகவாக ஆட்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியினுடைய முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆளுநர் திருப்பி அனுப்பிய மாத்திரத்தில் உடனடியாக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தை சிறப்பு கூட்டமாக கூட்டி இன்றைக்கு மீண்டும் அழுத்தம் தரக்கூடிய வகையில் அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார். அனுப்பியதோடு மட்டுமல்ல, ஆளுநரை 2 நாட்களுக்கு முன்பாக நேரிலேயே மூத்த அமைச்சரோடு சந்தித்து அதை உடனடியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அழுத்தம் தந்திருக்கிறார். அவரும் அதை அனுப்பி வைப்பதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உங்களை மாதிரி யாருக்காக பயந்து கொண்டு அந்த நீட் விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் சொன்னதைப் போல நீட் விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரும் உறுதியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இறுதி வரை அதிலே போராடி ஒரு நல்ல முடிவை பெற்றுத் தருவோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.